ஒரு மனிதன் முக்தி அடையணும்னா அதுக்கு நாலு விஷயங்கள் தேவை. கர்மயோகம், கிரியாயோகம், பக்தி யோகம், ஞான யோகம். பக்தி யோகம்னா என்னென்னு பார்த்தோம், கர்மயோகம்னா என்னென்னு பார்த்தோம், மூணாவது கிரியாயோகம். கிரியாயோகம்னா என்னென்னா, கிரியாங்கிறது ஒரு செயல், ஆக்ஷன். உதாரணத்துக்கு நவகிரகத்தை சுற்றுறதுங்கிறது பக்தி கிடையாது, கிரியா. நவகிரகத்தை சுற்றும் பொழுது இறை சிந்தனை இருந்தால் அதுக்கு பக்தி. அங்கே பிரதட்சணம் பண்ணுறது வந்து பக்தி யோகம் கிடையாது, அது ஒரு கிரியா யோகம், ஒரு ஆக்ஷன். பட் அந்த அங்க பிரதட்சணம் பண்ணிகிட்ருக்கும் பொழுது இறைவனை நினைச்சா அதுக்கு பேர் பக்தி. நம்ம கோயிலில் போய் நவகிரகத்தை சுற்றும் பொழுது, சுற்றிட்டுருக்கும் பொழுது இன்றைக்கி காலையில் 10 மணிக்கு போய் ஆஃபீஸ் திறக்கணும், இன்றைக்கி பிஸ்னஸ் அப்படின்னு கவனமெல்லாம் பிஸ்னஸில் இருந்தால் அதுக்கு பேர் பக்தி கிடையாது, ஒரு கிரியா. சுற்றும் போது உடம்புக்கு என்ன எக்ஸசைஸ் நடக்குது, கிரியா வேறு பக்தி வேறுங்க. அப்போ கிரியான்னு என்ன, மூச்சு பயிற்சி, தியானம், யோகா, வாக்கிங், எக்ஸசைஸ், ஜாக்கிங், எல்லாமே கிரியா யோகமே தவிர பக்தி யோகம் கிடையாது. பக்திங்கிறது வேறு, கிரியாங்கிறது வேறு. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லோரும் கண்டிப்பாக கிரியா யோகம் செய்யணும். அந்த காலத்தில் எல்லாத்துக்கும் எவ்வளோ உடல் உழைப்பு இருந்துச்சு, நிறையா பேர் தண்ணி எடுக்கிறதுக்கு 4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு வருவாங்க, யோசிச்சு பாருங்கள். அப்போது அந்த காலத்தில் உடல் உழைப்பு அவ்வளவு இருக்கும் பொழுதே கிரியா யோகம்னு வச்சுருந்தாங்களா இல்லையா? இப்போது எல்லோரும் காரில் போகிறோம், சோபாவில் உட்காந்துருக்குறோம், வீட்டில் எந்த வேலையெல்லாம் செய்கிறதில்ல. அப்போது நம்ம கிரியா யோகம் வேணுமா வேண்டாமா புரிஞ்சுக்குங்க. கிரியா யோகங்கிறது என்னென்னா, தினமும் ஒரு அரை மணி நேரம் இல்லை ஒரு மணி நேரத்தை நாம் உடல் மனம் புத்திக்காக ஒரு பயிற்சி செய்கிறது தான் கிரியா யோகம். இப்போது பயிற்சிக்கும் வேலைக்கும் என்ன வித்தியாசம்னு தெரியுங்களா? நான் கேட்குறேன், ஒரு 2 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வந்தால் இன்றைக்கி நான் 2 கிலோமீட்டர் வாக்கிங் போனேன் பயிற்சின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் லேபர்லாம் 2 கிலோமீட்டர் வந்துட்டு இன்றைக்கி நான் ரொம்ப நேரம் வேலை செஞ்சேனா டயர்டாயிட்டேன்னு சொல்கிறாங்க. அப்போது வேலைக்கும் பயிற்சிக்கு என்ன வித்தியாசம்? ஒன்றும் இல்லைங்க, ஒரு வேலையை செய்யும் பொழுது மனது வேறெங்கேயோ இருந்து உடம்பு ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு பேர் வேலை. புத்தி, மனசு, உடம்பு மூணையும் ஒன்று சேர்த்து ஒரு வேலையை செஞ்சால் அதுக்கு பேர் பயிற்சி. துணி துவைக்கும் பொழுது கவனமெல்லாம் துணி துவைச்சிட்டு இருக்கும் பொழுது டிவி பார்த்துட்டு சீரியலை பார்த்துட்டு கவனமெல்லாம் அங்கே இருக்குது, அப்போ அதுக்கு பேர் வேலை. துணி துவைக்கும் போது நான் துணி துவைக்கிறேன், நான் துணி துவைக்கிறேன்னு கவனத்தை துணி துவைக்கிறதுல வச்சா அதுக்கு பேர் கிரியா. அன்றைக்கி நீங்கள் பயிற்சி பண்ணிட்டீங்க. ஏங்க இப்போது நாம் என்ன பண்ணுறோம், இங்கிருந்து அந்த மெயின் ரோடு வரைக்கும் நடந்து போயிட்டு வந்துட்டு வாக்கிங் போனோம்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஒரு அவசர வேலை, அந்த கடைக்கு போயிட்டு வாங்குகிறோம், போயிட்டு என்ன பண்ணுறோம், சே கடைக்கு போயிட்டு வந்திருக்கிறேன் வேலை அப்படி சொல்கிறோமா இல்லையா? ஸோ விருப்பம் இல்லாமல் மனதை எங்கேயோ வச்சுக்கிட்டு ஒரு காரியம் பண்ணும் பொழுது அதுக்கு பேர் வேலை. விருப்பத்தோட கவனத்தை மனதில் வச்சு செய்யும் பொழுது, உடம்பில் வச்சு செய்யும் பொழுது அதுக்கு பேர் கிரியாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதனால் தயவுசெய்து புரிஞ்சுக்குங்க, ஒரு நாளில் எவ்வளவு நேரம் நம்மளுடைய ஆக்ஷனை, நமது செயலை நாம் வாட்ச் பண்ணுறோமோ அன்னைக்கு நிறையா கிரியா பண்ணிட்டோம். நாம் என்ன பண்ணுறோம், நம்மளை வாட்ச் பண்ணுறதே இல்லை. இப்போது சவாசனம் பண்ணும் பொழுது, யோகநத்ரா பண்ணும் பொழுது நம்மளை நாமே கவனிச்சோமா, எவ்வளோ உடம்பு நல்லா இருக்குது, இன்னமும் உள்ளுக்குள்ள மாற்றம் ஏற்படுதா இல்லையா, கவனிக்கிறது இல்லைங்க. நான் என்ன சொல்கிறேன், கிரியாங்கிறது நம்மளை நாமே கவனிக்கிறதுக்கு பேர் தான் கிரியா. ஒன்று, மரியாதையாக 24 hours நம்மளை நாமே கவனிச்சிட்ருக்கணும், அது தெரியலையா அரை மணி நேரம் ஒதுக்கிடணும். இவருங்க யோகா மூச்சு பயிற்சி தியானம் செய்கிறதெல்லாம் எல்கேஜி, யோகா மூச்சு பயிற்சி தியானமே செய்யாமல் இருக்கிறது PhD. இது பழகிறோம், யோகா செஞ்சு பழகிறோம், நம்ம உடம்புல கவனம் வைக்கிறோமா? 24 மணி நேரமும் நம்மளே நாமளே கவனித்தோம்னா எதுக்கு யோகா பண்ணணும், எதுக்கு மூச்சு பயிற்சி பண்ணணும், எதுக்கு தியானம் பண்ணணும், புரிஞ்சுங்களா? நம்மளை நாமே கவனிக்கிறது தாங்க உலகத்தில் மிகப்பெரிய பயிற்சி.
இதை நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஓசோ சொல்லியிருக்காங்க, ஜேகே சொல்லியிருக்காங்க, பல பேர் எல்லாரும் சொல்கிறது அப்சர்வர், அப்சர்வரை அப்சர்வ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நம்மளை நாமே வாட்ச் பண்ணுங்கிறது தான் கிரியா யோகம். ரொம்ப சிம்பிளுங்க. இனிமேல் நம்மளை நாமே வாட்ச் பண்ணணும். அது ஆரம்பத்தில் முடியாது, அதுக்கு தான் பயிற்சி. வாக்கிங் போகிறது, யோகா பண்ணுறது, எக்ஸசைஸ் பண்ணுறதுன்னு முதல்ல செய்யும்பொழுது பாருங்கள், கை எப்படி சுற்றுங்க அப்படிங்கும்போது செய்கிறமா, பயிற்சியாக இருக்கா? இதே வீட்டில் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரெண்டு போல்ட்டு மாட்டிட்டு ஐயோ கை வலிக்குது சொல்கிறமா இல்லையா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? வேலை கிரியா. அதனால் இங்கே பாருங்கள், எல்லாத்துக்கும் சொல்கிறேன், தயவு செய்து டெய்லி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்க, ஒரு மணி நேரம் ஒதுக்குங்க, கிரியாக்குன்னு ஒதுக்கிடுங்க. அது ரொம்ப முக்கியம். நீங்கள் டெய்லி ஒரு மணி நேரம் யோகா செஞ்சு பாருங்கள், அன்னை நாள் உங்கள் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவோம். யோகா பண்ணாத அன்னைக்கு, பயிற்சி பண்ணாத அன்னைக்கு, நான் யோகாங்கிறது யோகாசனம் சொல்ல, பயிற்சி பண்ணாத அன்னைக்கு நாய் மாதிரி சுற்றுவோம், எதுவுமே உருப்படாது. பயிற்சி பண்ணுற அன்னைக்கு கொஞ்சமாக தான் வேலை செய்வோம், எல்லாமே உருப்படும், கூட்டி கழிச்சு பணம் கரெக்டாக தான் இருக்கும். ஸோ கிரியா யோகங்கிறது என்னென்னா, தினமும் எல்லாரும் வாக்கிங், யோகா, எக்ஸசைஸு எதையாவது ஒன்றுங்க, ஒரு பயிற்சி கண்டிப்பாக வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு பயிற்சி, உங்களுக்கு எந்த குருநாதர், எந்த பயிற்சி, என்ன பிடிக்குதோ, அட்லீஸ்ட் வாக்கிங்காவது போங்க, ஜாக்கிங்காவது போங்க, இல்லை எதுவுமே பண்ணாமல் அரை மணி நேரம் சும்மாவாவது உட்காருங்க. அந்த சும்மா உட்காரும் பொழுது நான் சும்மா உட்காருகிறேன் நினைக்கிறீங்க இல்லையா, அதுவே கிரியா தான். எதுக்கு உட்காருறீங்க? உடம்பு ஆரோக்கியம், மனது நிம்மதிக்கு உட்காரமா இல்லையா? புரிஞ்சுக்குங்க, கிரியா யோகங்கிறது என்னென்னா, டெய்லி அரை மணி நேரம், ஒரு மணி நேரம் நமக்கு ஒரு டைம் ஒதுக்கிறது, உடம்பு ஆரோக்கியத்திற்கு, மனது நிம்மதிக்கு, புத்தி தெளிவுக்காக ஒரு நேரம் ஒதுக்கி ஒரு பயிற்சி பண்ணுறதுக்கு பேர் கிரியா. அதனால் இன்னிலிருந்து டெய்லி கிரியா யோகம் பண்ணுறீங்களான்னு யோசிங்க. கிரியா யோகம் பண்ணனா, ஒரு பயிற்சி, ஏதோ ஒரு பயிற்சி பண்ணனா, உங்களுக்கு 25 மார்க். கர்மயோகம் 25 மார்க், பக்தி யோகம் 25 மார்க், கிரியா யோகம் 25 மார்க். சில பேர் கேட்குறாங்க, இறைவனுக்கு 25 மார்க் தானா? ஹலோ, 100 மார்க்கும் இறைவன் தான். நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறதுக்காக, ஒரு டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிறதுக்காக, பேச்சுக்காக அது மாதிரி மாற்றி வச்சுருக்குறோம், அவ்வளோதான்.